ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பால் ஷர்பத் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்டகாசமான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி வீட்டிலே நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இது பார்க்க மட்டும் இல்லைங்க, குடிக்கவும் அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. ஸோ வாங்க சிம்பிளான மெத்தடில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேங்க. ஸோ பால் நல்லா நான் போட்டுட்டேன், இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஓரளவுக்கு திக்னஸ் ஆகி வரணும் பால். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து இதை சூடு பண்ணிகிட்டே இருக்கணும், கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்து பால் ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடல் பாச்சியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், இதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க. இதை ரெண்டு பாட்டை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் இது செய்கிறேன்னா, இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம வயிற்றுக்கு ரொம்ப குளுமையும் கூட. ஸோ இன்னொரு கலரும் செய்ய போகிறேன். இன்னொரு பாட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையே அது கூட நம்ம இப்போது பால் ஷர்பத் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு 1/2 hour நல்லா அப்படியே விட்டிங்கன்னா ஆறிடும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா செட் ஆகி வந்துடும். ஸோ செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கத்தியாலேயே நம்ம கோடு போட்டோன்னா சூப்பர்வாக சின்ன சின்ன பீசஸாக போட்டுருங்க, ஜெல்லி மாதிரி அழகாக வருங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஜெல்லி அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெண்டுத்தையும் கட் பண்ணி நம்ம பீசஸாக பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குட்டி குட்டி பீசஸ் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் சின்ன சின்னதாக போடுறேன். நீங்கள் அப்படியே வெறும்னே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பெரிய பீசஸில் கூட போட்டு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டு ஃப்ளேவரும் நான் எடுத்து செஞ்சேன் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேங்க. நாம் இப்போ செஞ்செடுக்கிறது பால் ஷர்பத். ஸோ வந்து பால் ஷர்பத் எசன்ஸ் இருக்குது என்கிட்ட, இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு லைட்டாக தான் நான் ஆட் பண்ணுவேன், அதிகமாக டார்க்னஸ்ஸை நான் விரும்ப மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, டார்க்காக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை லைட்டாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது கூட வந்து நான் சப்ஜா விதைகளும் பாதாம் பிசினும் ஊற வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணுவேங்க. ஸோ பாதாம் பீசின் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 hour இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நான் வந்து இந்த பாதாம் பீசினை ஊற வச்சுருந்தேங்க, இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுற போகிறேன். ஸோ அதிக அளவு நீங்கள் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணுறப்போ வந்து நான் சப்ஜா விதைகளை போடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பால் ஷர்பத்து, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் அட்டகாசமாகவும் இருக்கும். சப்ஜா விதைகளை போட்டு நான் சர்வ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணால் நட்ஸு கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அது நடு நடுவில் வந்துன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.